வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் காண இருக்கும் நாணயம் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட சிறப்பு 10 ரூபாய் நினைவு நாணயமாகும். 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பு 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய் மற்றும் 20 ரூபாய் நாணயங்களை இந்திய அரசு 2022 வெளியிட்டது. 2022 ஜூன் மாதம் 6ஆம் நாள் திங்கட்கிழமை இந்த நாணயத்தினை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார். இவ்வகை நாணயங்கள் பார்வை குறைபாடு உள்ளவர்களும் எளிதில் அறிந்து பயன்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இருவிதமான உலோக கலப்புடன் செய்யப்பட்ட இந்த நாணயத்தின் உட்புற பகுதி நிக்கல் வெள்ளி கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. வெளிவிட்ட பகுதி நிக்கல் மற்றும் பித்தளையால் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வட்ட வடிவமான நாணயம் 27 மில்லிமீட்டர் அளவு விட்டம் கொண்டது. 1.88 மில்லிமீட்டர் தடிமனுடையது. 7.74 கிராம் எடையுள்ளது. நாணயத்தின் ஒரு பக்கம் அசோக முத்திரையும் அதன் கீழே சத்தியமேவ ஜெயதே என இந்தியிலும், இடது பக்கம் பாரத் என இந்தியிலும், வலது பக்கம் இந்தியா என ஆங்கிலத்திலும் பொறிக்கப்பட்டுள்ளது. நாணயத்தின் மறுபக்கம் மேல் பகுதியில் 75th year ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் என ஆங்கிலத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. இடது பக்கத்தில் 2022 என இந்த நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டு பொறிக்கப்பட்டுள்ளது. அதன் கீழே இந்த நாணயத்தினை வெளியிட்ட நாணயசாலை குறியீடு பொறிக்கப்பட்டுள்ளது. நடுவில் 75வது சுதந்திர தினத்தை குறிக்கும் இலச்சினை பொறிக்கப்பட்டுள்ளது. இலச்சினைக்கு கீழே ஆசாதி கி அம்ருத் மகோத்சவ் என இந்தியில் பொறிக்கப்பட்டுள்ளது. அதன் கீழே நாணயத்தின் மதிப்பு பொறிக்கப்பட்டுள்ளது. மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா ஆகிய 4 நாணயசாலைகளிலும் இந்த நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது. 4 நாணயசாலைகளிலும் ஏறக்குறைய சம அளவில் இந்த நாணயம் வெளியிடப்பட்டுள்ளதால் 4 நாணயசாலை வெளியிட்ட நாணயங்களுக்கும் ஏறக்குறைய ஒரே மதிப்பு தான் இருக்கும். நீங்கள் பார்க்கும் இந்த நாணயம் 5 நட்சத்திர குறியீடு கொண்டதாக இருப்பதால் இது ஹைதராபாத் நாணயசாலை வெளியிட்ட நாணயமாகும். உங்களிடம் இருக்கும் இவ்வகை நாணயம் வைரக்குறியீடு கொண்டதாக இருந்தால் அது மும்பை நாணயசாலை வெளியிட்ட நாணயமாகும். உங்களிடம் இருக்கும் இவ்வகை நாணயம் சிறு வட்ட வடிவ புள்ளி போன்ற குறியீடு கொண்டதாக இருந்தால் அது நொய்டா நாணயசாலை வெளியிட்ட நாணயமாகும். உங்களிடம் இருக்கும் இவ்வகை நாணயம் எவ்வித தனி குறியீடும் இல்லாமல் இருந்தால் அது கொல்கத்தா நாணயசாலை வெளியிட்ட நாணயமாகும். ஏற்கனவே உங்களிடம் இவ்வகை நாணயம் இருந்தால் அது எந்த நாணயசாலை வெளியிட்டது என்பதை கீழே கமெண்டில் தெரிவிக்கவும். அதேபோல் நீங்கள் வைத்திருக்கும் இவ்வகை நாணயத்தினை நாணயம் சேமிப்பாளரிடம் இருந்து பெற்றீர்களா, அல்லது புழக்கத்திலிருந்து கிடைத்ததா, அல்லது நேரடியாக நாணயசாலையிலிருந்து வாங்கினீர்களா என்பதையும் தெரியப்படுத்தவும். பொதுவாக புழக்கத்தில் இருக்கும் இவ்வகை நாணயங்களின் மதிப்பை விட வெளியிடும் போது இருந்ததை போல் புத்தம் புதிதாக இருக்கும் நாணயங்களின் மதிப்பு சற்று அதிகமாகவே இருக்கும். இந்த நாணயங்கள் சென்ற ஆண்டுதான் வெளியிடப்பட்டதால் புழக்கத்தில் அதிகமாக இருக்கும் என்பதால் இவற்றின் மதிப்பு தற்சமயம் சற்று குறைவாக உள்ளது. ஆனால் நமது 75வது சுதந்திர தினத்தை குறிப்பதால் இந்த வகை நாணயங்களை பெரும்பாலானோர் சேகரித்து வைக்கும் வாய்ப்பு உள்ளதால் இவை கூடிய விரைவிலேயே புழக்கத்திலிருந்து குறையும். அந்த சமயத்தில் அவற்றின் மதிப்பு கட்டாயம் உயரும். ஆகவே நாணயம் சேகரிப்போர் இவ்வகை நாணயங்களை அதிகமாக புழக்கத்தில் இருக்கும் இந்த சூழ்நிலையில் இயன்ற அளவு சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். தற்போதைய நிலையில் இந்த வகை நாணயங்களின் மதிப்பு 35 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை இருக்கும். அடுத்து எந்த நாணயம் குறித்த வீடியோவினை வெளியிட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த நாணயம் குறித்து கீழே கமெண்டில் தெரிவித்தால் அந்த நாணயம் குறித்த தகவல்கள் மற்றும் விலை விபரம் அடங்கிய வீடியோவை நாங்கள் உங்களுக்காக வெளியிடுகிறோம். நாங்கள் வெளியிடும் வீடியோக்கள் குறித்த தகவல்களை உடனுக்குடன் பெற எமது தர்னிஷ் என்டர்பிரைசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.